உறவுகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பெண், குறிப்பாக மனைவி, அவள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவாள், மறந்து விடுவாள். ஆனால் கணவனுடைய விஷயத்திலே, இன்னுமொரு பெண்ணுடைய விடயத்தில் கணவனை நம்பவே மாட்டாள். சில வேளை வீணாக சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெண் என்றால் அது அப்படித்தான், அவள் மாறிவிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கியிலே அடக்கஸ்தலத்திலே இருந்து வீட்டுக்கு வருகிறார்கள். வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வஅன அஜிது சுதான் ஃபி ராஸி, நான் கடுமையான தலைவலியிலே இருந்தேன், அந்த நேரத்திலே வா ராஸா, தலை வலிக்கிறதே என்று நான் சொன்னேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா, உனக்கு தலை வலிக்கிறதா? அப்படியானால் உனக்கு தலைவலி அதிகமாகி நீ எனக்கு முன்னால் மௌத்தா போனால் உன்னை நான் குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுது உன்னை நான் நல்லடக்கம் செய்வேன், அவ்வளவுதானே என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லா துன்னுக துஹிப்பு மௌத்தி, நான் மரணிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சுருக்கா மௌத்தா போன நீ விரும்புகிறீரா? அப்படியானால் வலவு கானதாக்க லதில்த ஆகிர யோமிக்க முஅர்ரிசன் பிபாலி அஸ்வாஜிக், அப்படியானால் அவசரமாக என்னை குழியில் வச்சுட்டு அடக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுடைய மனைவிமார்களோட போய் திருப்பீங்க, அதுக்கு அப்படித்தானே ஆசைப்படுறீங்க என்ற கருத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒன்றுமில்ல, பகுடிக்காக, ஜோக்குக்காக, சும்மா ஜோக்குக்காக பேசுகிறதானே, நீ தலைவலியாக மௌத்தா போனால் அடக்குவணுன்னு என்று நாங்கள் சொல்வது போல, அப்படியா மௌத்தா போனால் உன்னை நான் அடக்குவேன், உனக்கு பாமன்னிப்பு கேட்பேன், உனக்கு ஈமை, அதாவது கடைசி கடமைகள் எல்லாம் உனக்கு நான் நல்லா செய்வேன் என்று சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கோவம் வந்துட்டு, அப்படியா உங்களுக்கு அவசரமாக என்னை அடக்கிட்டு நீங்கள் வேறு பொண்டாட்டிமாரோட ஈக்க ஆசைப்படுறீங்க போலனா என்று உடனடியாக அந்த தனது மனதில் தோன்றியதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறிவிடுகிறார்கள். எனவே பொதுவாகவே பெண்கள் மற்ற பெண்களுடைய விஷயத்திலே இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் கணவனுடைய விஷயத்திலே. எனவே கணவன்மார்களும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அது பெண்களுடைய இயற்கையாக இருக்கிறது. பெண்கள் என்றால் அப்படித்தான். இன்னொரு கணவனுடைய விஷயத்திலே இன்னும் ஒரு பெண்ணை வைத்து சில நேரம் பேசிடுவார்கள், சந்தேகப்படுவார்கள், யாராவது நாங்கள் ஜன்னலை திறந்து பார்த்து விட்டால் வேறு கதைகள் சொல்லிடுவார்கள், டெலிஃபோனை பார்த்து யாராவது அதை போன்று சிறிய ஒரு சத்தம் கேட்டு விட்டால் அதிலே சந்தேகம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த விஷயத்திலே பெண்களை நாங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.